அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. வடகறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வடகறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், கடலை பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தக்காளி, வெங்காயம், கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, பெரிய சீரகம், கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, கரம் மசாலா. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் கடலைப்பருப்பை ஆட் பண்ணியாச்சு, தண்ணி இல்லாமல். அதில் பெரிய சீரகம், மிளகாப்பொடி 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் சூடு பண்ண வச்சுருக்கு, நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடாகிச்சு. அதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கு. இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பை இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டிட்டு ஒரு பக்கம் நல்லா வேகட்டும், அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிறணும். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுற்றி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு தான் செய்யணும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் இந்த மாதிரி எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 2 பக்கமும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ வெந்துருச்சு, அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா வேகட்டும். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். வேறு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு. குக்கரில் தான் சேர்ப்புறோம். குக்கரில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதில் நம்ம கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு காட்டுறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி வெங்காயம், மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரந்துட்டிக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன். நம்ம தட்டி வச்சுருந்த கடலைப்பருப்பை இந்த மாதிரி நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு எடுக்கணுனாலும் நம்ம ஒரு சுத்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் பிசைஞ்சிட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் நல்லா உளுத்து விட்டாச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. மசாலாலாம் நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம உளுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாவோட கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போது நம்ம மசாலாவோட கடலைப்பருப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இப்போது 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி நம்ம விசில் வச்சுக்கலாம். குக்கரை மூடியாச்சு. 2 விசில் வரட்டும். நம்ம ஆற விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வடகறி ரெடி. மேலே எண்ணெய் புரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். கொத்தமல்லி இலை தூவியாச்சு. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வடகறி ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வடகறி ரெடி. சுட சுட வடகறி ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வடகறி ரெடி.